ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடியப்பம் ரெசிபி. ஸோ இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெசிபியாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம காசு கொடுத்து கடையில் மாவு வாங்கி அதுக்கப்புறம் நம்ம இடியப்பம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ ஒரே ஒரு டைம் வந்து நீங்கள் மாவை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் குயிக்காக, ஃபாஸ்ட்டாக, சாஃப்டாக இடியாப்பம் பண்ணலாம். ஸோ சாஃப்டாக எப்படி இடியாப்பம் பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். வாங்க வீடியோ குழப்பலாம். ஸோ அதுக்கு பச்சரிசி மாவு 2.5 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாவு வந்துட்டு ஆக்சுவலாக பச்சரிசி வாங்கி அதை கழுவி அதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்ச மாவு. அது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் செய்யலாம். இது டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஹாட் வாட்டர் இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது கையால் பண்ண முடியாது, ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு டிப். நீங்கள் நல்லா எந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்கோ ஸோ அந்த அளவு சாஃப்ட்னஸ் வரும். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் செப்பரேட்டாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேங்காவை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் துருவி போட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி பீஸ் போட்டாலும் சரி ஃபஸ்ட்டு ஒரு குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க. ஸோ எடுத்தோடனே நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா தண்ணி தெறிக்கும். ஸோ அதனால் சரியாகவும் அரைப்படாது. அதனால் குறை குறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. ஸோ அரைச்சி அந்த தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபில்ட்ரு பண்ணால் அந்த கோகனட்டை திருப்பி வந்துட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ அரைச்சிட்டு திருப்பி அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 2 தடவை அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி எல்லா தேங்காவையும், ஸோ நீங்கள் எத்தனை தேங்காய் போடுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த தேங்காவை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு முழு தேங்காய் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பால் ரெடி. ஃபஸ்ட்டு ஸ்வீட் மில்க் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலில் 5 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காரப்பால் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 5-7 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அந்த லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஸோ இதில் வந்து என்ன ஒரு டிப் அப்படின்னா, நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணணும். நீங்கள் நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சில பேர்த்துக்கு இனிப்பு பால் பிடிக்கும், சில பேர்த்துக்கு காரப்பால் பிடிக்கும். இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் அதை நம்ம பால் கோகோனட் பாலில் கோகோனட் மில்கில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ காரப்பால் ரெடி. நம்ம ஹாட் வாட்டர் சேர்த்து மூடி வச்சுருந்த அந்த மாவை நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு அதை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் அந்த முறுக்கச்சில் போட இந்த அச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதான் இடியாப்பம் வந்து ஃபைனாக வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவை அந்த முறுக்கு அச்சில் போட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த இட்லி பேனில் போட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்துட்டு எப்போ தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்துட்டு இடியாப்பம் பண்ணலாம். ஒரு டைம் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ இது ஆல்ரெடி ஹாட் வாட்டர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஒரு 5 to 7 minutes மட்டும் அது வெந்தால் போதும், அதுக்குள்ளேயே அது வந்து வெந்துடும். ஸோ இப்போ ஸ்வீட் மில்க் வச்சு சர்வ் பண்ணலாம். ஸ்வீட் மில்க் பிடிச்சவங்க ஸ்வீட் மில்க் வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். ஸ்வீட் மில்க் பிடிக்காதவங்க காரப்பால் வச்சு அதையும் சர்வ் பண்ணலாம். ஸோ இதை வந்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.